ஜல்லிக்கட்டு மாட்டினங்களை பாதுகாக்க ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்படும் என்கிற தமிழக அரசின் அறிவிப்பை ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். சிவகங்கை ஈரோட்டில் அமைக்கப்படுவது போல திருச்சியிலும் ஜல்லிக்கட்டு மாட்டினங்களை பாதுகாக்க ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி இந்த பக்கத்தில் இருக்க ஜல்லிக்கட்டு காளைகள், நாட்டு மாடு இனங்கள், நிறைய இனங்கள் நாட்டு மாடுகள் இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்திலேயே புதுக்கோட்டையில தான் இந்த வருஷம் நடந்த ஜல்லிக்கட்டே மிக அதிகமாக நடந்திருக்கு. குறைஞ்ச 110 ஊருக்கு மேல தமிழகத்தில் புதுக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு நடந்திருக்கு. ஸோ இந்த மாட்டு இனங்களையும் பாதுகாக்கிறதுக்கு திருச்சியில ஒரு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு காளைகளை பாதுகாக்கிற ஒரு ஆராய்ச்சி மையம் ஒன்று கண்டிப்பாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது எங்களோட அந்த வீர விளையாட்டு மீட்பு கழகம் பிளஸ் இதர ஜல்லிக்கட்டு அமைப்புகள் சார்பாக தமிழக அரசு நாங்கள் அது ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம்.